வெளிச்சம் தொலைக்காட்சி அலுவலகத்தில் வருமான வரி சோதனை, அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சோதனை நடந்து கொண்டே இருக்கிறதாம். சும்மா ஒதுங்கியிருந்து பதுங்கியிருந்து ஒளிஞ்சிருந்து அருவாளை எடுத்து ஒரு அப்பாவி மேலே வெட்டுறது பேர் வீரம் கிடையாது. இருட்டில் போய் குடிசைகளை கொளுத்துவதற்கு பேர் வீரம் இல்லை. புளிய மரத்தில் பதுங்கி கொண்டு வண்டிகளில் கல்லெறிவதற்கு பேர் வீரம் இல்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிஜேபியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். காவல்துறைக்கு சந்தேகம், வேறு யாரையாவது பார்க்க வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். வேறு யாரும் இங்கே அட்மிட் ஆகலை, அம்மா தான் பார்க்கணும்னு சொன்னேன். அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அப்படி தொடர்பு கொள்ள முடியுமா? அம்மா இருந்தபோது அப்படி யாராவது ஆசைப்பட்டு இருக்க முடியுமா? பார்த்தீர்களா, திருமாவளவனுக்கு சசிகலா மேல் ஏன் திடீர் பாசம் என்று? இதுதான் காரணம். எது காரணம்? நடராஜன் மூலம் திருமாவளவனுக்கு தொலைக்காட்சி நடத்த 225 கோடி ரூபாய் பரிமாற்றமாகியிருக்கிறது. அதனால் பேண்ட் எக்கச்சக்கமாக கிடையாது. எனக்கு 38 சைஸ். நிறைய பேர் என்னை விட பெரிய சைஸ் உள்ளவங்க இருக்காங்க, அதனால் அவர்களுக்கு பொருந்தாது. பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை, அவருடைய சிந்தனைகளை திரிக்க பார்க்கிறார்கள். சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளரானதும் போய் பார்த்தோம். அதிமுகவிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு அவர்தான் காரணம் என்று அப்போது எங்களுக்கு தெரிந்தது. நாம் இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருதுக்கு தேர்வு செய்திருக்கிறோம். கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் மட்டுமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதல்வரோடு பேச முடியும் என்று இல்லை. எனக்கு உதவியாக இருக்கிற பொன்னிவளவன் கூட தொலைபேசியிலே பேசுகிறார். லைனில் சிஎம் இருக்கிறார் அப்படின்னு கொடுக்குறான். தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அப்படி தொடர்பு கொள்ள முடியுமா? அம்மா இருந்தபோது அப்படி யாராவது ஆசைப்பட்டு இருக்க முடியுமா? கலைஞரையாவது நேரிலே போய் பார்த்து விட முடியும். ஆக மிகவும் எளிமை வாய்ந்த ஒரு குடும்ப பாரம்பரியத்தில் பிறந்தவர். இன்றைக்கு மிக உயர்ந்த பதவிகளை அவர் எட்டியிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து நாடாளுமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட தலைமை பண்புகளை கொண்டவராக இருக்க வேண்டும், அரசியல் நெளிவு சுழிவுகளை கற்றவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக அவர் அப்படி உயர்ந்த பதவிகளை எட்டிய நிலையிலும் கூட, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நிலையிலும் கூட, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களோடு மிக இலகுவாக இயல்பாக பழகக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த முதல்வராக விளங்குகிறார். தோழர் ரவிக்குமார் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது, இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருதினை யாருக்கு வழங்கலாம் என்று நான் உரையாடி கொண்டிருந்த போது, ஏன் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவுக்கு தரக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அடுத்து இல்லை என்றால் சந்திரபாபு நாயுடுக்கு கூட வழங்கலாம் என்று சொன்னார். அந்த இரண்டு பேரை பற்றியும் அவர் அப்படி சொன்னதற்கு காரணம், இந்தியாவில் வேறு எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு தெலுங்கானாவிலும் புதிதாக தலைநகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே ஆந்திராவில் அந்த அமராவதியிலும் பல ஏக்கர் அளவுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து 100 கோடி ரூபாய் வரையில் அதற்கென ஒதுக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாளை அடையாளப்படுத்தும் வகையில் 125 அடி உயரத்தில் வெண்கல சிலையை நிறுவுகிறார்கள். ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் போட்டி போட்டுக்கொண்டு 125 அடி உயரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு 100 ஏக்கர் பரப்பளவில் தெலுங்கானாவில் பௌத்த விகார், தியான மண்டபம், நூலகம், பயிற்சியகம்,
இப்படி ஏராளமான வசதிகளை கொண்ட ஒரு நினைவிடத்தை, நினைவு வனம் ஒன்றை அமைக்கிறார்கள். இரண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு அவர்களை நாம் அங்கீகரிப்பதும் அவர்களை ஊக்கப்படுத்துவதும் நம்முடைய கடமை என்று சொன்னார். தமிழ்நாட்டில் நாம் நினைத்து பார்க்க முடியுமா? அம்பேத்கருக்கு சிலை வைத்தால் பொக்லைன் வைத்து பிடுங்குகிறார்கள். அதுதான் தமிழ்நாடு அரசினுடைய வேலை. இல்லை என்றால் கூண்டு போட்டு சிறைப்படுத்துகிறார்கள். முக்கியமான சாலைகளில் அம்பேத்கர் சிலையை வைக்க முடியாது. கர்நாடகாவிலே சட்டமன்றத்தின் எதிரே பிரம்மாண்டமான சிலை இருக்கிறது. இப்போது ஆந்திராவிலே அமராவதியில் பிரம்மாண்டமான சிலையை எழுப்ப அதன் வாயிற் பகுதியிலே, நுழைவாயின் பகுதியிலேயே, ஹைதராபாத்தில் அல்ல, அது தெலுங்கானா வருகிறது. அவர் ஹைதராபாத்தில் வைக்கிறார். தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் ஹைதராபாத் என்கிற மிகப்பெரிய மாநகரத்தில் வைக்கிறார். இவர் தலைநகர் அமராவதியில் தலைநகரத்தின் என்ட்ரன்ஸ், அது நுழைவாயிலேயே 25 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய நினைவு வனம் ஒன்றை உருவாக்குகிறார். தமிழ்நாட்டில் அது நடக்காது. அண்ணன் புதுவை முதல்வர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரியில் அப்படி ஒரு நினைவு வனத்தை எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மாபெரும் நிகழ்ச்சியின் ஊடாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்குத்தான் உங்களை அழைத்தோம். எழுந்து நின்று கையை தட்டுங்கள். தமிழ்நாட்டில் அது நடக்காது. நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறீர்கள். எவ்வளவோ நலத்திட்டங்களை செய்கிறீர்கள். உலகமே போற்றுகிற ஒரு மகத்தான தலைவர். அமெரிக்காவிலே அவருக்கு சிலை, ஜப்பானிலே அவருக்கு சிலை, இத்தாலியிலே அவருக்கு சிலை, ஆஸ்திரேலியாவிலே அவருக்கு சிலை. அவர்களெல்லாம் யாரும் இந்தியாவை சார்ந்த தலித்துகள் அல்ல. அங்கே சிலை திறப்பவர்களெல்லாம் வெள்ளையர்கள்தான். வெள்ளையர்களுக்கு தெரிகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அருமை. இந்தியாவில் இருக்கிற பாவம் இந்த சாதியவாதிகளுக்கு அவரை பார்த்தாலே சாணி அடிக்கத்தான் தோன்றுகிறது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பார்கள். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அருமை பெருமைகளை உணர்ந்தவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், அதிலே இங்கு ஒரு வாக்குறுதியைப் போல, ஒரு வாக்கு மூலத்தைப் போல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நான் இன்றைக்கு ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த உயர்ந்த பதவியை தொட முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம்தான் என்று பேசினார். புதுச்சேரியில் அப்படி ஒரு நினைவு வனத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு மாபெரும் நூலகத்தை அங்கே அமைத்திட வேண்டும். இது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். உங்களால் முடியும். அவர் சொன்ன 3 காரணங்கள் மிகவும் பொருத்தமான காரணங்கள். எப்படி இவரை தேர்வு செய்தோம்? அந்த 2 பேரை சொன்னதும் இது நடக்கிற காரியம் இல்லை என்று எனக்கு தோன்றியது. யாரை பிடிச்சி எங்கே போய் அவங்களை சந்திக்கிறது? அப்போ நான் தோழர் ரவிக்குமார் அவரிடத்திலே கேட்டேன், என் அண்ணன் புதுவை முதல்வர் அண்ணன் நாராயணசாமி அவர்கள் உடனே சொன்னார், மிகச் சரியான தேர்வு, அவருக்கே வழங்குவோம். அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். என்ன சொன்னார் என்றால், இந்த பொறியியல் மற்றும் மருத்துவம் ஆகிய தொழிற்கல்விகளில் தொழிற்கல்வியினை படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும், தலித் மாணவர்கள் யாவருக்கும் ஒட்டுமொத்த கட்டணத்தையும் புதுவை அரசே ஏற்கும் என்று கேபினெட் அமைச்சரவையில் முடிவு செய்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டு அவருக்கு நாம் அளிப்பது சால பொருத்தம் என்று சொன்னார். அப்படி என்றால் அவரிடத்திலே ஒப்புதல் பெற வேண்டியது உங்கள் கடமை என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் நாராயணசாமி அவர்களை நாம் இந்த ஆண்டு அம்பேத்கர் சுடர் விருதினை பெறுவதற்காக
அழைத்தோம். நம்முடைய அழைப்பை ஏற்று அதை பெற்றுக்கொண்டு நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். 11வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் 2 முதல்வர்கள் விடுதலை சிறுத்தைகளின் விருதினை பெற்று சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ஒன்று அன்றைய தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள், 2010ஆம் ஆண்டு. இப்போது புதுவை முதல்வர் நம்முடைய அண்ணன் அவர்கள். 2 முதல்வர்கள் மட்டுமின்றி இதுவரையில் நம்முடைய விருதுகளை எல்லாம் பெற்றவர்கள், நம் விருதுகளால் பெருமை பெற்றவர்கள் என்பதை விட அவர்களால் நமக்கு பெருமை சேர்ந்திருக்கிறது என்று நான் பூரிப்போடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற விருது பெற்ற சான்றோர்களை எப்படியெல்லாம் தேர்வு செய்தோம் என்று சொன்னால் மணிகணக்கிலே நீளும். அவர்கள் ஒவ்வொருவரும் மிகச்சிறப்பாக உரையாற்றினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 125வது ஆண்டு பிறந்த நாள் நிறைவு விழா என்று இதை நாம் சொல்வதற்கு காரணம், இந்த 125வது பிறந்த நாளை உலகமே கொண்டாடி இருக்கிறது. 150 நாடுகளுக்கு மேல் உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கிற ஐநா பேரவையே முதல் முறையாக ஒரு இந்திய தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதை விட 2 முக்கிய தேசிய கட்சிகள், ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, இந்த 2 கட்சிகளுமே ஆண்டு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை தேசம் முழுவதும் கொண்டாடுவோம் என்று அறிவித்தார்கள். அதுதான் 125க்குள்ள சிறப்பு. காங்கிரஸ் கட்சி கொண்டாடுவதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்கிறோம். அதிலே அவர்களுக்கு வாக்கு வங்கி என்பதை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. வாக்கு வங்கியை எதிர்பாராத அரசியல் கட்சி உலகத்தில் எது உண்டு? வாக்கு வங்கியை அடிப்படையாக கொண்டுதான் அரசியல் கட்சியில் இயங்க முடியும். இது திராவிடர் கழகம் அல்ல, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அரசியல் கட்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் தமது இறுதி மூச்சு வரையில் எந்த தத்துவத்தை, எந்த கொள்கையை, எந்த கோட்பாட்டை மூர்க்கமாக எதிர்த்தாரோ அந்த கொள்கையை, அந்த கோட்பாட்டை, அந்த தத்துவத்தை தமது உயிர் கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. எவ்வளவு பெரிய முரண்பாடு! அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் தேசம் எங்கும் நாங்கள் கொண்டாடுவோம் என்று அறிவித்தார்கள். நரேந்திர மோடி அவர்களும் பாராளுமன்ற வளாகத்திலே கொண்டாடினார், உரையாற்றினார். அவர் பேசும்போதும் நான் இன்றைக்கு பிரதமராகி இருப்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் என்று அவருடைய உரையிலே குறிப்பிட்டார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி பார்க்கிறது? காங்கிரஸ் பார்ப்பதற்கும், திராவிடர் கழகம் பார்ப்பதற்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்ப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரை பார்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை, அவருடைய சிந்தனைகளை திரிக்க பார்க்கிறார்கள். என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை மிகவும் நேசித்தவர் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், அவர் இந்து மதத்தை வெறுப்பவராக இருந்திருந்தால் அந்நிய மதமான முஸ்லீம் மதத்தில் தான் அவர் போய் சேர்ந்திருப்பார், அல்லது அந்நிய மதமான கிறிஸ்தவ மதத்தில் போய் சேர்ந்திருப்பார். ஆனால் இந்தியாவில் தோன்றிய இந்து மதத்தின் ஒரு கிளையான பௌத்தத்தை தான் அவர் தழுவினார். அதற்கு காரணம், அவர் இந்து மதத்தை நேசித்தார். இது எவ்வளவு பெரிய வரலாற்று திரிபு, எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல்!
புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிற நம்மை போன்றவர்கள் இயக்கம் நடத்துகிற போதே இப்படிப்பட்ட திரிபுவாதங்கள் இங்கே தலை தூக்குகின்றன என்றால் இதை நாம் எப்படி அணுகப் போகிறோம்? ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, RSS, அதிதீவிர இந்துத்துவ சக்திகள் ஒன்று சேர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரையே ஒரு இந்துத்துவ தலைவராக மாற்ற முயற்சிக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு முயற்சி. கௌதம புத்தரையே மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லிவிட்டார்கள். கடவுளை பற்றி எங்குமே பேசாத ஒரு மகான் கௌதம புத்தர். கடவுளை உண்டு என்றும் அவர் சொன்னதில்லை, இல்லை என்றும் அவர் பேசியதில்லை. ஏனென்றால் அதை பற்றிய கவலை அவருக்கு இல்லை. இந்த மானுட சமத்துவத்தை பற்றிய கவலைதான் இருந்தது. மனிதர்களை சாதியின் பெயரால் பிறப்பின் அடிப்படையில் பேதப்படுத்துவதை எதிர்க்கிற துணிச்சல் தான் அவருக்கு இருந்தது. அதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம், பௌத்தம் என்பது வெறும் ஆன்மீக கோட்பாடு அல்ல, அது பார்ப்பனியத்தை எதிர்க்கிற அரசியல் கோட்பாடு என்று. ஆக அப்படிப்பட்ட பௌத்தத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் தழுவியதற்கு இவர்கள் சொல்லுகிற புது விளக்கம், அம்பேத்கரை ஒரு இந்துத்துவவாதியாகவே உயர்த்த பார்க்கிறார்கள், தூக்கி பிடிக்க பார்க்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான சக்திகள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், வலிமையோடு இருக்கிறார்கள், பராக்கிரம வலிமையோடு இருக்கிறார்கள். மாற்றான் வழி அறிதல் மிக முக்கியமானது. அவர்களை குறைத்து நாம் மதிப்பிட முடியாது. சூது சூழ்ச்சி, நெளிவு சுழிவு, ராஜதந்திரம் அனைத்தையும் மிக லாபகமாக கையாளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை அவர்களால் அடைந்திருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆக வெறுப்பு அரசியலை இன்றைக்கு அவர்கள் ஒரு வலுவான ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வலுவாக இருக்கிற பகுதிகளில், அடர்த்தியாக இருக்கிற பகுதிகளில் முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை முன்னிறுத்துகிறார்கள். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வலுவில்லாத மாநிலங்களில் தலித் வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கிறார்கள். அதற்கு சாதியவாதிகளை தூண்டிவிடுகிறார்கள், பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சாதியவாதிகள் சாதி இந்துக்களில் மட்டுமல்ல, தலித்துகளிலும் உண்டு. தலித் போர்வையில் இருக்கிற சாதியவாதிகளும் உண்டு. சாதி பெருமை பேசுகிற தலித் இயக்கங்கள் ஏராளம் உண்டு. ஆக அவர்களும் சாதியவாதிகள் தான். அவர்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா அல்லது RSS இயக்கம் விரிக்கிற வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து தமிழகத்தை சூழ்ந்து வருகிறது. தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றியதைப் போல தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது அவர்களின் முதன்மையான செயல் திட்டமாக இருக்கிறது. ஆகவே கூடுதல் கவனம் செலுத்தி பல்வேறு வகையிலான சூது சூழ்ச்சிகளை கையாண்டு தலித் மக்களிடையே பிளவை உருவாக்குவது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பது, சாதி அடிப்படையிலான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் அரங்கேற்றப் போகிறார்கள். ஏற்கனவே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அவர்கள் சொல்லுகிற பெயர் சோசியல் இன்ஜினியரிங். சோசியல் இன்ஜினியரிங் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், அந்தந்த சாதி அவரவர் அடையாளத்தோடு தனித்தனியாக அணிதிரள வேண்டும். ஒவ்வொரு சாதியும் தனித்தனியாக தங்களுடைய வாக்கு வங்கியை திரட்டிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து
பிஜேபியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். இதற்கு பலர் இங்கே தயாராகிவிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் பதவியை மட்டும், பவிசை மட்டும், அரசியல் ஆதாயத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டிருந்தால் இவர்கள் விரித்த வலையில் எப்போது விடுதலை சிறுத்தைகள் வீழ்ந்திருக்கும். இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியில் உறுதியாக நின்று களமாடிக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். சட்டமன்றத்திற்குள்ளே போனால்தான் பேச முடியும் என்றில்லை, நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்தால்தான் வாதாட முடியும் என்றில்லை. சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ நுழைய விரும்பாமலேயே தமிழக அரசியலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். சட்டமன்றத்தில் நுழைந்து சாதித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நுழையாமல் சாதித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அண்ணா இங்கே ஒரு தலைவராக முடிந்தது, அண்ணா இங்கே முதல்வராக முடிந்தது என்றால் அது தனிப்பட்ட அண்ணாவின் முயற்சி அல்ல, தந்தை பெரியாரின் முயற்சி. அண்ணாவை தொடர்ந்து கலைஞர் ராஜாஜி அமர்ந்த நாற்காலியில் போய் அமர முடிந்தது என்றால் அது தனிப்பட்ட கலைஞரின் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மட்டுமல்ல, அது தந்தை பெரியாரின் உழைப்புக்கு கிடைத்த விளைச்சல். அதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய தொடர்ச்சி 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, தமிழக அரசியலில் அவர்கள் தலித் மக்களை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள் அல்லது எப்படி நடத்தினார்கள், அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டங்களில் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எப்படியெல்லாம் தலைவிரித்து ஆடி இருக்கின்றன, அவருடைய பாதுகாப்பு எப்படி இருந்தது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நமக்கு மாறுபட்ட கருத்துகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் தமிழகத்திலே தலை தூக்க முடியாத அளவுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தது. திமுக அதிமுக என்கிற இந்த இரண்டு கட்சிகளும், திராவிடர் கழகம் என்கிற அரசியல் சார்பற்ற இயக்கமும் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர்கள் முன்வைத்த அந்த திராவிட அரசியல் என்பதுதான். திராவிட அரசியல் என்றால் ஏதோ தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதது போல் பேசுகிறார்கள். வரலாறு தெரிந்தால் இதை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள். சென்னை ராஜதானி, மதராஸ் பிரசிடென்சி என்று அழைத்த போது ஆந்திராவின் சில பகுதிகளும், கேரளாவின் சில பகுதிகளும், கர்நாடகாவின் சில பகுதிகளும் தமிழ்நாடோடு இணைந்திருந்த காலகட்டத்தில் திராவிடம் என்ற பெயரில் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் இயக்கங்களை உருவாக்க வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இருந்தது. ஆக அவர்கள் முன்வைத்த அரசியல் சமூக நீதி அரசியல். திராவிட அரசியல் என்பது சமூக நீதி அரசியல். 100 ஆண்டு கால போராட்டங்களை நடத்திய பெருமைக்குரிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, பாரம்பரியம் உள்ள கட்சி, எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கிறது. அப்படி 100 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளின் போராட்டங்களால் நிகழ்த்த முடியாத அளவுக்கான மாற்றத்தை சமூக நீதி என்கிற கோட்பாடு நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. சமூக நீதி என்கிற கோட்பாடு, எப்போதுமே ஒரு கோட்பாட்டை இன்னொரு கோட்பாட்டால் தான் வெல்ல முடியும். வெறும் போராட்டங்களால் வென்றுவிட முடியாது. அந்த கோட்பாட்டுக்குரிய வலிமை இருக்க வேண்டும். ஆகவே இங்கு பார்ப்பனியம் என்றோ, இந்துத்துவம் என்றோ எந்த பெயரில் இதை அழைத்தாலும் இது பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடுகளை இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலே குறிப்பிட்ட உழைக்கும் மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கிறது, இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது, சமத்துவமற்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது. இதை எதிர்த்து முறியடிக்க வேண்டுமானால் அதற்கு இந்த மண்ணில் சமூக நீதி என்கிற கோட்பாடு மிகப்பெரிய ஆயுதம். பௌத்தம் என்கிற கோட்பாடும் பார்ப்பனியத்தை எதிர்த்து உருவான கோட்பாடுதான். அதனுடைய பல்வேறு பரிமாணங்களாகத்தான் பரிணாமம் பெற்றவை பெரியாரியம் என்பதும் அம்பேத்கரியம் என்பதும்
என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் வெவ்வேறு அல்ல. ஆகவே திராவிடம் என்பது அடிப்படையில் சமூக நீதி கோட்பாட்டை உள்ளடக்கமாக கொண்டது. சமூக நீதி என்கிற கோட்பாடு இல்லை என்று சொன்னால் நம்மால் இந்த ஆதிக்கத்தை வீழ்த்தி இருக்க முடியுமா? இதற்கிடையிலே ஒரு நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கி இருக்க முடியுமா? வலுவானவர்களோடு நாம் தப்பித்து வலுவானவர்களின் பின்னால் போய் பதுங்கி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை விட வலுவானவர்களை நேருக்கு நேர் நின்று எதிர்த்து போராடி மடிவதுமே அடுத்த தலைமுறையை பாதுகாக்க இதுதான் வழியை கொடுக்கும். 22 நாடுகள் ஒன்று சேர்ந்து தமிழீழத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தை நடத்திய போது கூட சரண்டர் ஆக வேண்டும் என்று மேதகு பிரபாகரன் நினைக்கவில்லை. இது தமிழர்களுக்கே உள்ள ஒரு பண்பு. ஆகவே நாம் கொள்கை அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்கிற அந்த மகத்தான மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இங்கு களமாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவராக இருந்தாலும் மற்ற இயக்கங்களை சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் நாம் ஒருங்கிணைக்கிறோம், ஒற்றை களத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தை மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதல்வரானவுடன் அறிவிக்கிற ஒவ்வொரு அறிவிப்பும் அதிர்ச்சியை தருகிறது, அச்சுறுத்தலை தருகிறது. மிகப்பெரிய ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை அது உணர்த்துகிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழலில் நான் ஒரு அறைகூவல் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற விருதுகள் வழங்கும் விழாவில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்தது. கையாண்ட உத்தி சரியாக அமையவில்லை. அதனால் நாம் அதை வெற்றி பெற வென்றெடுக்க இயலவில்லை. ஆனால் வைத்த முன்மொழிந்த கருத்து அனைவராலும் ஏற்கப்பட்டது, வரவேற்கப்பட்டது. ஜனநாயக சக்திகள் அனைவரும் அதனை வரவேற்றார்கள். 1977 இருந்து தொடர்ந்து இதுவரையில் மத்தியில் கூட்டணி ஆட்சி முறைதான் இருக்கிறது. அந்த கூட்டணி ஆட்சி முறை இருந்ததால் தான் மாநில உரிமைகளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. மாநில கட்சிகள் வலிமை பெற முடிந்தன. மாநில கட்சிகள் வலிமை பெற்றதால் தான் நம்முடைய மொழி உரிமைகளையும் இன உரிமைகளையும் ஆற்றலின் உரிமைகளையும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளையும் அங்கே பேச முடிந்தது. சட்டங்களை, புதிய புதிய சட்டங்களை கொண்டு வர முடிந்தது. ஆக கூட்டணி ஆட்சி முறை என்பது ஒரு பன்மைத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. ஆகவே அந்த கருத்தை நாம் முன்மொழிந்த போது பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. ஒரு கோட்பாடு எவ்வளவு முக்கியமோ அதைவிட களத்தில் கையாளுகிற உத்தி மிக முக்கியமானது. வெறும் கோட்பாடு வெற்றி பெற்று விடாது, வெறும் போராட்டம் வெற்றி பெற்று விடாது, உத்திதான் வெற்றி பெறும். ஒருவன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் அவன் கையாண்ட ஸ்ட்ரேட்டஜி என்கிற உத்தி தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று பொருள். அவன் சரியாக உத்தியை கையாண்டிருக்கிறான் என்று பொருள். ஒருவன் தோல்வி அடைந்தான் என்றால் அவன் சரியாக உத்தியை கையாளவில்லை என்று பொருள். ஆக எப்போதும் வெற்றி சரியான உத்தியின் பின்னால் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தை சூழ்ந்திருக்கிற, இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த விருதுகள் விழாவிலே நாம் விடுக்கிற வேண்டுகோள் என்பதை விட ஒரு அறைகூவல். காங்கிரஸோடு முரண்பாடு இருக்கலாம், பாரதிய ஜனதாவோடு முரண்பாடு இருக்கலாம், திமுகவோடு முரண்பாடு இருக்கலாம், அதிமுகவோடு நமக்கு முரண்பாடு இருக்கலாம். ஊழல் மது என்று சொன்னால் எந்த கட்சியோடும் கூட்டணி சேர முடியாது. சாதி பிரச்சனை என்று பார்த்தால் பெரும்பான்மையான கட்சிகளோடு சேர முடியாது. ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டும் மையப்படுத்தி காங்கிரஸை நாம் புறந்தள்ளினால், சாதி பிரச்சனையை மையப்படுத்தினால் எந்த கட்சியோடும் சேர முடியாது. சாதிய முரண்பாட்டை முதன்மை முரண்பாடாக நாம் முன்னிறுத்தினால் எந்த கட்சியோடும் சேர முடியாது.
வேண்டுமானால் கம்யூனிஸ்டுகளோடு கைகோர்க்கலாம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளும் சாதிய சிந்தனையாளர்கள் இல்லாமல் இல்லை. உயர்சாதி மேலாதிக்க சிந்தனை இல்லாமல் இல்லை. இது தவிர்க்க முடியாது. கோட்பாடு சிறந்ததாக இருக்கலாம். தனிநபர்கள் அவர்கள் வளர்ந்த முறை, அவருடைய சிந்திக்கும் முறை சிக்கல் இருக்கின்றன. ஆகவே அவ்வப்போது நிகழ்கிற சூழல்களை கருத்தில் கொண்டு எந்த ஆபத்து மிகவும் மோசமானது, அந்த ஆபத்திலிருந்து தேசத்தையும் மக்களையும் எப்படி காப்பாற்றுவது, அப்படி பார்க்கிற போது சாதியவாதம் மதவாதம் என்பதுதான் இந்த தேசத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. சாதியவாதம் வேறு, மதவாதம் வேறு என்று சில பேர் பார்க்கிறார்கள். மதவாதத்தை எதிர்ப்பார்கள், சாதியவாதத்தை பேச மாட்டார்கள். மதவாதம் என்பதே சாதியவாதம் என்கிற ஆணிவேரிலிருந்துதான் விருட்சமாக வளர்கிறது. சாதியவாதம் இல்லாமல் மதவாதம் இல்லை. சாதிவெறி அரசியல் இல்லாமல் மதவெறி அரசியல் இல்லை. சாதி என்பதுதான் அடிப்படையானது, அடித்தளமானது. ஆகவே இதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு பெரும் தீங்காக மாறி வருகிறது. சிறுபான்மை சமூகத்தினருக்கு மட்டுமல்ல, விளிம்பு நிலை சமூகத்தினர் யாவருக்கும் இன்றைக்கு பெரும் பாதிப்பை அது உருவாக்கும். இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பார்கள். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு கேட்க முடியாது. பொதுத்துறைகளையும் அரசு துறைகளையும் வெகு விரைவாக கார்பரேட் மயமாக்கி விடுவார்கள், தனியார் மயமாக்கி விடுவார்கள். பிறகு இடஒதுக்கீடு என்கிற பேச்சுக்கே இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இடமில்லாமல் போய்விடும். தான் தப்பித்துக் கொண்டதனால் சில பேர் இப்போது இடஒதுக்கீடு வேண்டாம் என்கிறார்கள். இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி மேலே வந்தவர்கள், நான் ஏறி மேலே வந்து விட்டேன், இனிமேல் ஏணி யாருக்கும் இல்லை, ஏணியை தூக்கி குளத்திலே வீசுங்கள், நான் ஏறிவிட்டேன், தப்பிவிட்டேன் என்று சொல்லுவதைப் போல, நான் கரையேறிவிட்டேன், இனிமே படகு தேவையில்லை, அதை தூக்கி எங்காவது வீசுங்கள், வேறு எவனும் ஆற்றை கடந்து இங்கே வரக்கூடாது. சமூக நீதி என்ற ஒன்று இல்லை என்றால் பிராமணர் அல்லாத மோடி கூட பிரதமராகி இருக்க முடியாது. சமூக நீதி என்கிற கோட்பாடு இல்லை என்றால் மிக எளிய குடும்பத்தில் பிறந்த அண்ணன் புதுவை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்க முடியாது. அந்த கோட்பாடு நேரடியாக அவருக்கு பயன் தந்திருக்கிறதோ இல்லையோ, என் தம்பி படிக்கவில்லை, அவனுக்கு அந்த சமூக நீதி கோட்பாடு பயன்படவில்லை. என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் படித்திருக்கிறேன். ஆனால் நான் மட்டுமாவது படிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே சூழல் உருவானதற்கு சமூக நீதி கோட்பாடு தான் அடிப்படை. அதுதான் அடிப்படை. ஆகவே ஒவ்வொருவரும் அந்த கோட்பாட்டினால் நேரடியாக பயன்பெற வேண்டும் என்பதில்லை. இங்கே ஜனநாயகம் தழைப்பதற்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையை அது உருவாக்கி இருக்கிறது, ஒரு ஏதுவான சூழலை அது உருவாக்கி இருக்கிறது, ஜனநாயகம் தழைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே அந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கு நேர் எதிரான சக்திகள் ஒட்டுமொத்த தேசத்தையும் கபலீகரம் செய்ய துடிக்கிறார்கள். லோக்சபாவில் வெற்றி பெற்றால், மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றால் மக்களவையில் மட்டும்தான் பெரும்பான்மை கிடைக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தையும் கைப்பற்றினால்தான் ராஜ்யசபாவிலும் பெரும்பான்மை கிடைக்கும். ஆகவே ராஜ்யசபாவிலும் பெரும்பான்மை, லோக்சபாவிலும் பெரும்பான்மை இருந்தால்தான் அவர்கள் விரும்புகிறபடி சட்டங்களை கொண்டு வர முடியும், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும். மிக அருமையாக சொன்னார். ஒவ்வொரு தனி மனித சுதந்திரத்தை பற்றியும் மிக அருமையாக சொன்னார். காதலிப்பது, திருமணம் செய்வது தனி மனித சுதந்திரம், அதிலே நீ ஏன் தலையிடுகிறாய் என்று அண்ணன் புதுவை நாராயணசாமி அவர்கள் கேட்டார். அவர் காங்கிரஸ்காரர், ஆனாலும் அவருக்கு நம்முடைய சிந்தனை இருக்கிறது. அதுதான் அவருக்கும் நமக்குமான இணைப்புக்கான அடிப்படை. நாம் எப்படி இது தனி மனித சுதந்திரம் என்று சொல்கிறோமோ அப்படி அவரும் பேசுவதற்கு காரணம், அவருக்கு அம்பேத்கரியும் பரிச்சயமாக இருக்கிறது, பெரியாரியும் பரிச்சயமாக இருக்கிறது, எளிய குடும்பத்தில் பிறந்த பெருந்தலைவர் காமராஜரின் உணர்வு பரிச்சயமாக இருக்கிறது. இதுதான் நம்மை இணைக்கிறது, இதுதான் நம்மை இணைக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான ஒரு சூழலில்
ஆபத்தான ஒரு சூழல். காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு முரண்பாடு இருக்கலாம், திமுகவோடு முரண்பாடு இருக்கலாம், அதிமுகவோடு முரண்பாடு இருக்கலாம். 2006 அக்டோபர் மாதம் அதிமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறியது. 11 ஆண்டுகள் அதிமுகவோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவுடன் எல்லா மௌனத்தையும் முதலில் உடைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏனென்றால் கட்சி மாறுபாடுகளை கடந்து மனிதநேயம் நம்மை செழுமைப்படுத்தி இருக்கிறது. பெரியாரியமும் அம்பேத்கரியமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதுதான் நம்மை செம்மைப்படுத்தி இருக்கிறது. அதனால் தான் கட்சி மாறுபாடுகளை தாண்டி முதல்வர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உடல்நலம் எப்படி என்று அவரோடு இருப்பவர்களையாவது பார்த்து கேட்கலாம் என்று என்னை உந்தி தள்ளியது. நான் தன்னியல்வாக புறப்பட்டு போனேன். காவல்துறைக்கு சந்தேகம், வேறு யாரையாவது பார்க்க வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். வேறு யார் இங்கு அட்மிட் ஆகல, அம்மா தான் பார்க்கணும்னு சொன்னார். அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதன் பிறகு சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளரானதும் போய் பார்த்தோம். அதிமுகவிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு அவர்தான் காரணம் என்று அப்போது எங்களுக்கு தெரிந்தது, அந்த 2006. ஆனாலும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை போய் நாம் பார்த்ததற்கு என்ன காரணம் என்றால் அதுதான் திராவிடர் கழக சிந்தனைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிந்தனைக்கும் உள்ள தொடர்பு. அதிமுகவை ஆதரிப்பதனால் திராவிடர் கழகத்திற்கு எந்த லாபமும் இல்லை. சசிகலா அம்மையாரை பார்ப்பதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த பயனும் கிடையாது. அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற போது அம்மா ஜெயலலிதா அவர்களின் வழியில் சாதி சமய சார்பற்ற முறையில் இந்த கட்சியை வழிநடத்தி செல்லுவேன் என்று அவர் சொன்னார். அதை ஒரு நூலாக நாங்கள் ஒரு இடையாக பயன்படுத்திக் கொண்டு அவரை சந்தித்து சொன்னோம், இந்த கட்சிக்கு சாதி முத்திரை விழுந்துவிடக் கூடாது, அப்படி என்றால் கட்சி பலவீனப்பட்டுவிடும், கட்சி பலவீனப்பட்டால் மதவாத சக்திகள் தமிழகத்திற்குள்ளே காலூன்றும், சாதியவாத சக்திகள் தமிழகத்திற்குள்ளே காலூன்றும். அதிமுகவோடு முரண்பாடு உண்டு, அதிமுக பலவீனப்படக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். அதிமுக பலவீனப்படுவது இந்த நேரத்தில் இந்த சூழலில் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் கிரீடம் சூட்டிக் கொள்வதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் சாதிக்க முடியாது என்றெல்லாம் நாம் நினைத்துவிடக் கூடாது. என்ன அவங்களுக்கு இங்கே பர்சன்டேஜ் இருக்கு, அவங்களுக்கு என்ன இங்கே பேஸ் இருக்கு, அவங்களால் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் நாம் தவறாக குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அவர்கள் கையில் மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் அவர்களால் செய்ய முடியும். 1 மாத காலமாக நாம் இப்படி தொடர்ந்து பாரதிய ஜனதா RSS ஆகிய இயக்கங்களுக்கு எதிராக பேசி வருவதனால் எனக்கு வேறு மாதிரியான சில த்ரெட் அச்சுறுத்தல். வெளிச்சம் தொலைக்காட்சி அலுவலகத்தில் வருமான வரி சோதனை, அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சோதனை நடந்து கொண்டே இருக்கிறதாம். பார்த்தீர்களா, திருமாவளவனுக்கு சசிகலா மேல் ஏன் திடீர் பாசம் என்று? இதுதான் காரணம். எது காரணம்? நடராஜன் மூலம் திருமாவளவனுக்கு தொலைக்காட்சி நடத்த 225 கோடி ரூபாய் பரிமாற்றமாகி இருக்கிறது. எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல, சிரிக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் மாவட்டந்தோறும் அவர்கள் உழைத்து காய்ப்பு காய்த்த கைகளால் வேர்வை படிந்த கசங்கிய நோட்டுகளை கொண்டு வந்து என் கைகளில் கொடுத்தார்கள். எனக்கு பொன்விழா கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிற விடுதலை சிறுத்தைகளே, நான் திருமணம் செய்தால் எனக்கு நீங்கள் மொய் எழுதுவீர்கள் அல்லது நகை நட்டுகளை கொண்டு வந்து கொடுப்பீர்கள், அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். கட்சிக்காக ஒரு தொலைக்காட்சி தொடங்க எனக்கு தங்க காசுகளை தாருங்கள் என்று கேட்டேன். பொன்விழா என்பதை வெறும் பொன்விழாவாக கொண்டாடிவிடக் கூடாது, உண்மையான பொன்விழாவாக கொண்டாடுங்கள், அப்படி என்றால் பொற்காசுகளை தாருங்கள் என்று என்னுடைய பொன்விழா நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். ஒரு எளியவன், அன்றாடம் காய்ச்சிகளுக்கு பிறந்தவன், ஆடு மாடு மேய்க்கும் பெற்றோருக்கு பிள்ளையாய் பிறந்தவன், ஒருவேளை கஞ்சிக்கே அல்லல் பட்டவன், அப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த திருமாவளவன் விடுத்த வேண்டுகோளை ஏற்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள்
22.5 கிலோ தங்க காசுகளை தந்தார்கள். ஒட்டுமொத்தத்தின் 32 மாவட்டங்களில் 20 மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடத்தி தந்தார்கள். 12 மாவட்டங்களில் சுவாகா பண்ணிவிட்டார்கள். ஒரு கிராம் தங்கம் கூட தரவில்லை. 20 மாவட்டங்களில் பாதிக்கு மேல் தந்தார்கள். அதுவே 22.5 கிலோ. அதை உருக்கி அதை சுத்தமான தங்கமாக்கி, ஏன்னா ஒருத்த வாங்கிறது 18 கேரட் இருக்கும், ஒருத்த வாங்கிறது 22 கேரட் இருக்கும், ஒருத்த வாங்கிறது 16 கேரட் இருக்கும். அங்கங்கே கலப்படம் பண்ணி நகைகளை விற்பான். தங்க காசாகவும் இருக்குது, மோதிரமாகவும் இருக்குது, தங்க சங்கிலியாகவும் இருக்குது. இப்படி தோழர்கள் கொடுத்தார்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக உருக்கி அதை 100 விழுக்காடு சுத்த தங்கமாக்கி அதை விற்பனை செய்து அதிலிருந்து இதுவரையில் 3 கோடி ரூபாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாம் முதலீடு செய்திருக்கிறோம். ரொம்ப சின்ன தொலைக்காட்சி தான். பனையூர் பாபு ஒரு பார்ட்னர், கொஞ்சம் அவருடைய தனிப்பட்ட பங்கீடு. இது ஊருக்கே தெரியும், உலகுக்கே தெரியும், ஊருக்கே தெரியும், உலகுக்கே தெரியும். விழாவை பொது இடங்களில் நடத்தி தான் நடத்தியிருக்கிறோம், தங்க காசுகளை வாங்கியிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு பெரிய அபாண்டமான பழியை ஒரு வளரும் இயக்கத்தின் மீது சுமத்துகிறார்கள். எங்கள் அலுவலகத்திற்கு வந்தால் நீங்கள் தமிழ்மன் பத்திரிகை தான் அள்ளிட்டு போகணும். அதுதான் கொஞ்சம் நிறைய கிடைக்கு விற்பனையாகாம. இல்லைன்னா எனக்கு என்னுடைய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் எனக்கு வாங்கி தரணும்னு நினைச்சா என்ன அவங்களால தர முடியும்னா, நான் வந்து தங்க அணிகிற பழக்கம் இல்லை, பொண்டாட்டி பிள்ளையும் கிடையாது, வீட்டுக்கு எந்த தேவையும் இல்லை, எங்கோ போகிற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வாங்கி தரது இந்த பேண்ட்டும் சட்டையும் தான். அது வேணா நிறைய கிடக்கும், வேணா வந்து அள்ளிட்டு போகலாம். நிறைய பேண்ட்டு சட்டை நிறைய கிடக்கு, நான் போடாத இன்னும் புது துணிகள் நிறைய கிடக்கு. எங்கள் அப்பா இறந்தபோது கொண்டு வந்து தோழர்கள் நிறையா கொடுத்தாங்க, அதுவே இன்னும் நான் எடுத்து பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறேன். ஏன்னா ஏன் இடுப்பு பல பேருக்கு பொருந்தாது, இல்லைன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்க தம்பிங்க, பொருந்தாது. அதனால் பேண்ட்டு எக்கச்சக்கமாக கிடக்கு. எனக்கு 38 சைஸ். நிறைய பேர் என்னை விட பெரிய சைஸ் உள்ளவங்க இருக்காங்க, அதனால் அவர்களுக்கு பொருந்தாது. வேறொன்றும் அங்கே அவர்களால் எடுக்க முடியும். ஆனால் அவருடைய நோக்கம் பாருங்கள், திருமாவளவன் தமிழ்நாட்டில் ஒரு தொலைக்காட்சியை தொடங்கிவிட்டானா? பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் முடியவில்லை. நாங்கள் அரசியலுக்கு வந்தபோது பெரிய பெரிய ஜாம்பவங்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தார்கள், எல்லாம் கடையை மூடிக்கிட்டாங்க. கோடிக்கணக்கில் பணத்தை இறைத்தவர்கள் எல்லாம் உண்டு. ஒரு தம்பிடி பைசா இல்லாமல் திருமாவளவன் சென்னைக்கு வந்தான். ஒரு தம்பிடி பைசா இல்லாமல் திருமாவளவன் தினந்தோறும் நடமாடிக்கொண்டிருக்கிறான். ஒரு தம்பிடி பைசா கூட இல்லாமல் இந்த விழாவை திருமாவளவன் ஒருங்கிணைத்தான். ஆனால் விழா நடக்கிறது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதிலே பணக்காரர்கள் இல்லை, முதலாளிகள் இல்லை, தொழிலதிபர்கள் இல்லை, பெரிய ஒப்பந்ததாரர்கள் இல்லை. திருமாவளவன் வளரட்டும் என்று ஆதரவு தெரிவிக்க கூட யாரும் ஆள் இல்லை. இவன் எப்படி அரசியல் பண்றான், எப்படி கட்சி நடத்துறான், எப்படி மாநாடு நடத்துறான் என்றுதான் உள்ளுக்குள் பலரும் நினைக்கிறார்களே தவிர, இவன் பாவம் இவனை ஊக்கப்படுத்துவோம் என்று நினைப்பதற்கு ஆள் கிடையாது. ஆனாலும் இந்த களத்திலே இன்றைக்கு பெரிய கட்சிகளுக்கு இணையாக போட்டி போடுகிற வல்லமை பெற்ற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து நிற்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளரும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த சூழலில் நான் ஒரு அறைகூவல் விடுக்க விரும்புகிறேன். இந்தியாவை சூழும் ஆபத்து பயங்கரமானது. தமிழகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை சூழும் அபாயம் பயங்கரமானது. அதற்காக நான் இந்த நேரத்தில் விடுக்கிற வேண்டுகோள் யாருக்கு என்றால், நமது அருமை தோழர்கள் இடதுசாரிகளுக்கு நான் அறைகூவல் விடுக்கிறேன். இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் துணிந்து முடிவெடுக்க வேண்டும். பிரதமராக மோடி அவர்களை அறிவித்த போதே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இன்னும் பிற மாநில கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும்.
பாரதிய ஜனதாவையும் காங்கிரசையும் சமதூரத்தில் வைத்து பார்ப்பதை இந்த நேரத்தில் சரியான உத்தியாக என்னால் பார்க்க முடியவில்லை. ஆகவே அகில இந்திய அளவில் மதவாத அரசியலில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால், தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால், அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் இதே ஆட்சி தொடராமல் அதற்கு பிறகு அடுத்த பிரதமர் யார் என்றால் யோகி ஆதித்யநாத் என்று இப்போதே சொல்லுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சரான உடனேயே அவர் அறிவிக்கிற அறிவிப்புகள் பயமாக இருக்கிறது. இந்தியாவின் பிரதமரானால் என்ன ஆகும், மோடியை விட 100 மடங்கு வேகமாக இருப்பார் என்று சொல்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இடதுசாரிகளோடு மக்கள் நல கூட்டு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆதாயம்தான் முக்கியம் என்று கருதியிருந்தால் எங்களால் திமுகவோடே தொடர்ந்து இருக்க முடியும், அல்லது அதிமுகவோடு இணைந்திருக்க முடியும், அல்லது ஏன் ஒரு மிக பெரும் ஆளும் கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவை ஏன் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவை மாற்றி இருக்க முடியும். அதை பற்றி கவலைப்படாமல் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று வீரத்திற்கு புதிய இலக்கணம் வகுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சும்மா ஒதுங்கியிருந்து பதுங்கியிருந்து ஒளிஞ்சிருந்து அருவாளை எடுத்து ஒரு அப்பாவி மேல வெட்டுறது பேர் வீரம் கிடையாது. இருட்டில் போய் குடிசைகளை கொளுத்துவதற்கு பேர் வீரம் இல்லை. புளிய மரத்தில் பதுங்கிக் கொண்டு வண்டிகளில் கல் எறிவதற்கு பேர் வீரம் இல்லை. வீரம் என்பது பதவியை எண்ணாமல், பவிசை எண்ணாமல், சொகுசு வாழ்க்கையை விரும்பாமல், சுகத்தை எதிர்பார்க்காமல், நெருக்கடிகள் சூழ்ந்தாலும் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதுதான் வீரம். நாங்கள் ஏற்றுக்கொண்டது அம்பேத்கரியம், நாங்கள் ஏற்றுக்கொண்டது பெரியாரியம், நாங்கள் ஏற்றுக்கொண்டது பகவான் புத்தரின் பௌத்த கொள்கை, பகுத்தறிவு கொள்கை, மானுட சமத்துவத்திற்கான கொள்கை, ஜனநாயகத்திற்கான கோட்பாடு. ஆக அப்படிப்பட்ட